ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார் கேகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி யஸ்ய வாக்குருதி பர்யந்தாய யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ பூயோ நமோ நமஹ. விசுத்த விஜ்ஞான கனஸ்வரூபம் விஜ்ஞான விஸ்ராணன பத்த தீட்சம் தயாநிதிம் தேகபரதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவம் அஹம் பிரபத்யே. மத்ப்ரஸ்தாவ ப்ரவண மதசா மைதிலி பானயே த்வாம் மலானம் சோகாத்வதன கமலம் கிஞ்சிதுன்னம்ய பீருஹு அந்தஸ்தோஷாதமிருதலஹரீலப்தசப்ரஹ்மச்சர்யைஹி அம்போஜானாமுஷசி மிஷதாம் அந்தரங்கைரபாங்கைஹி. அற்புதமான ஸ்லோகம். ஹம்சத்தினுடைய வார்த்தையை கேட்டவுடனே சீதா பிராட்டியினுடைய திருமுக மண்டலம்லாம் எப்படி இருக்கும், அவளுடைய சீதா பிராட்டியினுடைய எண்ணங்களுடைய பிரதிபலனம் ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ராமர் சொல்றார். இங்க பத்யுர்தேவி பிரணய சஜிவம் வித்தி தீர்காயுஷோமாம் ஜீவா திந்தே தததமுனகம் தஸ்ய சந்தேசமந்தஹ சூராணாம் யஸ்வரதுபகமே வீரபத்னி வராணாம் சம்மானார்ஹம் சமயத்துமுச்சிதம் சோஜயேத் கூஜிதை ஸ்வைஹி. இதுக்கு முன் ஸ்லோகத்துல சொன்ன வீரபத்னிகள் எல்லாரும் விரும்பக்கூடியதாக இருந்திருக்கிற வம்சத்தினுடைய சப்தம், வீரபத்னி வீரர்களுடைய பத்னி மனைவிமார்கள், தங்கள் தங்கள் கணவன்மார்கள் ஒரு பெரிய வீரதீர பராக்கிரம செயல்களை செய்து வெற்றியோடு கூட திரும்பி வரப்போறார். அப்படி தங்களுடைய கணவன்மார்களுடைய பராக்கிரமத்தை தாங்களும் கொண்டாடுவதற்கு ஏற்றதான சமயம் இது. அந்த விழுப்புண்ணோடு வரக்கூடிய கணவன்மார்களை தங்களுடைய அரவணைப்பினால சந்தோஷப்படுத்தணும்னு ஒவ்வொரு வீர பத்னியும் நினைக்கிற ஒரு நிலை அது. அதுதான் ஹம்சத்தினுடைய சப்தத்தினால ஏற்படக்கூடிய ஒரு வீரபத்னிகளுக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷம். யுத்த காலம் வந்துடுத்து, இந்த யுத்தத்துல ஜெயிச்சு வரப்போறா இவாள்லாம் அப்படின்னு. இதனால சீதா பிராட்டிக்கு சந்தோஷம் நிச்சயம் வரப்போறது ஹம்சத்தினுடைய சப்தத்தை கேட்டவுடனே. இவள் உண்மையான வீர பத்னி, ராமனுடைய பராக்கிரமத்தை முழுசா தெரிஞ்சின்றவு. தந்திருஷ்டா சத்ருஹந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷஸ்வஜன்னு வால்மீகி பகவான் சீதா பிராட்டி ராமனுடைய வீரத்தை போற்றின விதத்தை அழக ஒரே ஒரு ஸ்லோகத்துல சொல்லி சொல்ற. அதில் எவ்வளவோ அர்த்தங்கள் அடங்கியுள்ளன. இதே வார்த்தை தான் சீதா பிராட்டி ராமனை இப்ப வீரபத்னின்னு தன்னை நினைக்கச்சு ராமனை வீரனாகவும் வீரபத்னின்னு தன்னை நினைக்கச்சே ஒரு பெருமை வருதுன்னு சொல்லி சொல்ற. இதே சீதா பிராட்டி தான் காட்டுக்கு ஆய்ச்சும் போக மாட்டேன்னு சொல்லச்சே இந்த ராமனை பார்த்து ஸ்திரீயம் புருஷ விக்கிரகம்னு சொல்லி சொன்னான். சில சமயங்கள்ல பெண்கள்லாம் அவசரப்பட்டு சில வார்த்தைகள்லாம் சொல்லிடுவாளாம். அப்படி அவசரப்பட்டு சொல்லிட்டோம்னாக்க அது பெண்கள் என்ன புருஷால் எல்லாரும் தான்
அது சுவாவம், சில பேருடைய சுவாவம் அவசரப்பட்டு வார்த்தையை சொல்லிவிடுறா. வார்த்தையை சொன்ன பிற்பாடு அதுல ஒரு தோஷம் இருக்கிறத தனக்கே தெரியுது. அதை எப்படி சரிப்படுத்த முடியும்? எந்த விதத்துல, அதாவது தீயினால் சுட்டப்புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடுன்னு சொல்லி, ஒரு நெருப்பு சுட்டுதுன்னா கூட ஒரு காலக்கிரமத்துல அந்த வடு எல்லாம் போயிடும், எல்லாம் போயிடும். ஆனா வாக்கால ஒருத்தர் ஒரு நிந்திக்கிற மாதிரி, ஒரு மனசு புண்படுற மாதிரி வார்த்தைய சொல்லிட்டோம்னாக்க அந்த கொட்டின வார்த்தையை அள்ள முடியாது. இப்ப சீதா பிராட்டி சொல்லிட்டா, ராமனும் ஒன்னும் சொல்லல. ஆனா அந்த தான் பண்ணின காரியத்துக்கு இந்த வார்த்தை பரிகாரமாக பண்றதுதான். 14,000 ராட்சதர்களை ஒத்தரா இருந்துட்டு, அசகாய சோர அன்னப்பாய சாகசா வீர இப்படி எல்லாம் சுவாமி தேசிகன் ராமனுடைய பராக்கிரமத்தை போற்றுகிறார் மகாவீர வைபவத்துல. அது எல்லாத்தையும் பிரத்யட்சமா அனுபவிக்கிறான் சீதா பிராட்டி இந்த காட்டுல. அந்த அனுபவிச்சத்துனாலையும் தனக்கும் ஒரு பெருமை ஏற்படுறது. தங்க அப்பாவும் தப்பு பண்ணல, தானும் தப்பு பண்ணல, ஏதோ ஒரு பிரகிருதி சம்பந்தத்தினால பெண்ணாக இருந்ததுனால ஒரு வார்த்தை வந்துடுத்து. இந்த லோகத்துல யாருதான் பிரகிருதி சம்பந்தத்தினால தாமச குணம் மேலோங்கி இருக்கச்சே, சில சில வார்த்தைகள் நம்ம விரும்பாத வார்த்தைகள் கூட நம்மள்டேந்து வந்துடுறது. இதுக்கெல்லாம் பரிகாரம் என்ன? ஒரே பரிகாரம் தான், யார் விஷயத்துல சொன்னமோ அவளை திருப்திப்படுத்தி, தான் அந்த எண்ணத்துல சொல்லலைன்ற வார்த்தையை அவளை மனசார நினைக்கும்படியாக பண்றது ஒண்ணுதான் பரிகாரம் இதுக்கு. அதாவது சீதா பிராட்டி பண்ணா, அப்படியே ராமன் உடம்பெல்லாம் ரத்தத்தோட வரையறவர், ரத்த காயத்தோட வரையறவர். ஒத்தரா ரெண்டு பேரா, 14,000 ராட்சசாள், அத்தனை பேரையும் வதம் பண்ணிட்டு வரே. தந்திருஷ்டா சத்ருகந்தாரம் மகர்ஷீணாம் சுகாவகம் பபூவ ஹிருஷ்டா வைதேகி பர்த்தாரம் பரிஷசுஜன் விகட விரோபித வீரவரணான்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார் இந்த இடத்துல. இதுக்கெல்லாம் எந்த மூலிகையும் தேவையில்லை. யுத்த காண்டத்துல வரைச்சேதான் சஞ்சீவினியிலேருந்து பர்வத்திலேருந்து அந்த மிருத்த சஞ்சீவினின்னு சொல்லக்கூடிய மூலிகை விசேஷத்தை கொண்டு வந்து அங்க போன மிருதமான பிராயமாக இருந்த வானரங்களை உயிர்ப்பித்த, அதே மாதிரி லக்ஷ்மணனையும் உயிர்ப்பித்தார். இதெல்லாம் நம்ம யுத்த காண்டத்துல நடக்கிற விஷயம். அது இங்க எதுவுமே கிடையாது. அரண்ய காண்டத்துல வரைச்சே அந்த சீதா பிராட்டியினுடைய அரவணைப்பு எத்தனையோ சஞ்சீவினி மூலிகையை காட்டிலும் விசேஷமான பலத்தை உடையதாக இருந்துருந்தான். அதனாலேயே மொத்த ரணமும் போயிடுத்தான், உள் ரணம் வெளி ரணம் எல்லா ரணமும் போயிடுத்தான் அவருக்கு. ஆகையால வீர பத்னியாக இருந்து வீரனுடைய பெருமை தெரிஞ்சவளான அப்படினால அவளுக்கு சந்தோஷம் வரும்படியாக நீ சப்திக்கணும் என்று ராமர் சொல்ற. அந்த வார்த்தைய கேட்டு இங்கேயும் வந்தவுடனே அந்த ஒரு ஹம்சம் ஒரு கூஜனம் பண்றது, சப்திக்கிறது, அதை கேட்ட உடனே சீதா பிராட்டிக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு விஷயமும் ராமர் சொல்லி அனுப்பிச்சு, நீ நேர உடனே போய் சீதா பிராட்டி எதிர நிக்காத, அந்த நட்சத்திரங்கள் குவியலுக்கு நடுவுல சந்திரகாந்திக்கு நடுவுல நீயும் வெள்ளையா இந்த சிம்சிபா விரட்சத்து மேல நீ இருக்கிற இடம் தெரியாமல், இது நட்சத்திரங்களுடைய ஒரு காந்தியா சந்திரனுடைய காந்தியா என்று தெரியாமல் அந்த வெள்ளையில் இருக்கிற ஹம்சமாக நீ அந்த போய் ஒழிஞ்சுக்கோ,
சிம்சுபா விருட்சத்து மேல அங்க ஒழிஞ்சண்டு தசரத சக்கரவர்த்தியினுடைய ரகுவம்சத்தினுடைய பெருமையையும் ஜனக வம்சத்து பெருமை ரெண்டு வம்சத்து பெருமையையும் சேர்த்து சொல்லணும்னே அது அவ காதல விழுற மாதிரி ரெண்டு வம்சத்து பெருமையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது என்னத்துக்காக ரெண்டு வம்சத்து பெருமையும் சொல்லணும்னு சொல்றாரு அப்படின்னா, இந்த சூடாமணிய கொடுத்த உடனே இந்த சூடாமணியை ராமனிடத்துல கொடுத்து, அதாவது ஹனுமான் இடத்துல கொடுத்து, இது ராமன் இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும் அடையாளமாகன்னு சொல்லி கொடுக்குற. இந்த மணியை பார்த்த உடனே என்னென்ன ஞாபகம் வரும் அப்படின்றதையும் சீதா பிராட்டி சொல்லி சொல்ற. ஜனக மகாராஜாவினுடைய ஞாபகம் வரும், தசரத சக்கரவர்த்தியினுடைய ஞாபகம் வரும், என்னுடைய ஞாபகம் வரும், எல்லாருடைய ஞாபகமும் வரும் அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ அந்த சீதா பிராட்டிக்கு தன்னுடைய பிறந்தகத்து எண்ணமும் இருந்துதான் இருந்துருக்கு. தன்னை சொல்லிக்கச்சே கூட ஸ்னுஷா தசரதாகம்னு சொல்லிக்கிறான் சீதா பிராட்டி. தசரத சக்கரவர்த்தியினுடைய நாட்டு பெண் நானு என்று அதை பெருமையா சொல்லிக்கிறார். ஆனாலும் ஜனக மகாராஜாவினுடைய பெண்ணுன்றதும் அதுவும் பெருமை தான். ஒன்னும் உபயகுல பிரசூத்தின்னு சொல்லி சொல்றது, ரெண்டு பேர் பிறந்த இடம் புகுந்த இடம் ரெண்டுமே மிகச்சிறந்ததாக பிரசித்தமான இடம், எல்லாராலையும் கொண்டாட தகுந்ததான இடம்தான். ஆகையில அதுல பிறந்தாத்துலயும் விஷயத்துல பேசுறதுலயும் பெருமை இருக்கு, புகுந்தாத்து பெருமையும் பேசுறதுல பெருமை இருந்துருக்கு விஷயத்தையும். அப்படி இருக்கிற சீதா பிராட்டிக்கு நீ ரெண்டு வம்சத்தினுடைய பெருமையும் மரத்து மேல உட்காந்துட்டு நீ சொல்ல ஆரம்பிச்சியானாக்க அது கேட்க செய்யே சந்தோஷம் வந்துடும். இது கல்யாணம் ஒரு நல்ல வார்த்தைய சொல்ற, சோபனமான வார்த்தைய சொல்றவனாக நீ இருக்கிற அப்படின்னால இந்த வார்த்தைய கேட்ட உடனே அந்த சீதா பிராட்டிக்கு ஒரு சந்தோஷம் வரும். சந்தோஷம் வந்ததுனால அப்படி கண்ண முகத்தை நிமித்தி பார்ப்பா, எங்கேந்து இந்த சப்தம் வருதுன்னு பார்ப்பா. அப்போ உண்மையில அவளுடைய கட்டாட்சம் விழும். இததான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்ற சுவாமி தேசிகன். மத் பிரஸ்தாவ பிரவண மதசா மைதிலீமானயேத்வம் ம்ளாஹனம் சோகாத்வதன கமலம் கிஞ்சிதுன்னம்ய பீருஹு. விருத்தாந்தத்தை, அதாவது இந்த ஜனக மகாராஜாவுனுடைய விருத்தாந்தம், தசரத சக்கரவர்த்தியினுடைய விருத்தாந்தம், ரெண்டு குலத்தினுடைய விருத்தாந்தங்களை சொன்ன பிற்பாடு அவ என்ன பண்ணுவா, அப்படி ஏந்து நிமிந்து பார்ப்பா. அதுக்கு முன்ன அவளுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படின்னா, ரொம்ப கஷ்டத்தோட தலைய குனிஞ்சுண்டு அடுத்த க்ஷணம் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோன்னு விசாரப்பட்டு இருந்துட்டு இருக்கோம். அங்க இருக்கிற ராட்சசிகளா ஒவ்வொரு க்ஷணமும் சீதா பிராட்டிய மிரட்டிண்டு இருந்துட்டு இருக்கா. ராவணனா கடு வச்சுட்டு போறான், உனக்கு ஒரு மாசம் சமயம் கொடுக்குறேன், அந்த ஒரு மாசத்துக்குள்ள நீ தீர்மானம் பண்ணலைன்னாக்க என்னுடைய அந்தப்புறத்துக்கு மகிழ்ச்சியாக வரத்துல தீர்மானம் பண்ணாத போயிட்டேனாக்க உன்னை பிராத்தராசமாக காலை உணவாக ஆக்கிக்க போறேன், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை என்று விஷயத்த சொல்லிட்டு போயிடுறான், கெடு வச்சுட்டு போயிடுறான். ஹனுமாரிடத்துலயா இந்த சந்தேகத்தை சொல்லி அந்த சமயத்தை சொல்லி அனுப்புகிறார். மாசாதூர்தன் அஜீவிஷே, ஒரு மாசத்துக்கு மேல நான் ஜீவிக்க மாட்டேன் நானு,
இந்த ஒரு மாசத்துக்குள்ள ராவணன் வந்து என்ன அழிச்சுட்டு போக சொல்லு, சரயஸ்து சங்குலாங்கிருத்வான்னு ராவணனுடைய பாணங்களால இலங்கை வாழாளாக செய்து ராவண வதம் பண்ணி என்ன அழிச்சுட்டு போக சொல்லு, தத்தஸ்ய சதிருஷம் பவேத்ன்னு குரங்கு முதுகில ஏறிண்டு வந்தா அது ராமனுக்கு இழுக்கு, ஆகையால ராமரை வந்து அழிச்சுட்டு போக சொல்லுன்னு சொல்லி சொல்ற. அந்த ஹனுமாருக்கு நடந்த ஒரு பிரதிபந்தகங்கள் தடங்களா கொஞ்சம் நஞ்சம் இல்லை. இவளிடத்திலேருந்து சூடாமணிய வாங்கிட்டு கிளம்புறேன், கிளம்பினாலும் அந்த ராட்சசர்களுடைய பிடியில பிடிபட்டு விடுறார். இந்திரஜித்தனுடைய பிரம்மாஸ்திரத்துல கட்டுப்பட்டு ராவணனுடைய சபைக்கு போறேன். அங்கேயா ராவணன் இந்த ஹனுமாரை வதம் பண்ணணும்னு சொல்றான். விபீஷணருடைய வார்த்தையினால அந்த வத துல்லியமாக இருந்துட்டு இருக்கிற வால்ல நெருப்பு வைக்கிறது. வால்ல நெருப்பு வச்சதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப அவருக்கு வந்து சீதா பிராட்டிக்கு ஒரு சத்தியம் தெரியும், என்னன்னா மீதி ஜந்துக்களுக்கு வால்ல நெருப்பு வச்சேன்னா உடம்புல நெருப்பு வச்சேன்னா அது கிரமேண பத்திண்டுதான் வரப்போறது, அப்போ அந்த சரீரமே அழிஞ்சு போற அளவுதான் ஆக போறது. ஆனா சீதா பிராட்டிக்கு தெரியும், அந்த சீதா பிராட்டியினுடைய பிரார்த்தனையினால அக்னி பகவான் ஹனுமானுக்கு குளிர்ச்சியாக இருந்தார். சீதோபவ ஹனுமதா சீதோபவ ஹனுமதான்னு எத்யஸ்தி பதிசுஸ்ரூஷா, நான் கணக்கு ராமனுக்கு பண்ணின பதிசுஸ்ரூஷ எல்லாம் சத்தியமானதாக இருக்குமேயானால் சீதோபவ ஹனுமதா, அக்னி பகவானை பார்த்து சொல்லி சொல்ற, நீர் ஹனுமானுக்கு குளிர்ச்சியாக இருக்கணும்னு. உம்முடைய ஸ்வபாவம் அக்னியினுடைய ஸ்வபாவம் உஷ்ணமாக இருக்கிறது தான், அதை விட்டுடணும். உன்னுடைய ஸ்வபாவத்தை விட்டுட்டு ஜலத்தினுடைய ஸ்வபாவத்தை ஏறிட்டு கொண்டு ஹனுமான் விஷயத்துல குளிர்ச்சியாக இருக்கணும்னு இந்த சீதா பிராட்டியினுடைய பிரார்த்தனையினாலதான் ஹனுமார் இங்கேருந்து போக முடிஞ்சது. ஆகையால அக்னி பகவானால ஹனுமானுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படல, அதனால இங்கேந்து போயாச்சு. இன்னும் எத்தனை தடங்களோ சீதா பிராட்டி நினைச்சு பாக்குறா. தன்னுடைய சந்தேகத்தை போய் சொல்ல முடிஞ்சதோ முடியலையோ ஹனுமாரால, அது ஒரு விஷயம். இன்னொரு விசாரத்துக்கு காரணம் இன்னொரு விஷயம், அப்படியே போய் ராமர் சொன்னாலும் கூட அந்த ராமர் லக்ஷ்மணர் இவர் ரெண்டே ரெண்டு பேர் மாத்திரம் வந்து இவ்வளவு பெரிய சைன்யத்தையும் இவ்வளவு அதி துர்க்கமாக கடக்க முடியாத சமுத்திரத்தை கடந்து எப்படி இலங்கையை நாசம் பண்ணி தன்னை அழிச்சுண்டு போக முடியும்னு ஒரு மலைப்பு. என்ன இருந்தாலும் ராமனுடைய பராக்கிரமத்துல விசுவாசம் இருக்கு, அந்த விசுவாசம் இருந்ததுனாலதான் ஹனுமார் இடத்துல சொல்ற, உன்னோட நான் வரல, ராமர் வந்து என்ன ஐச்சம் போட்டோம்னு சொல்லி சொல்ற. ஆனா அந்த விசுவாசம் இருந்ததுன்னா கூட ஒரு ஓரத்துல எதனா ஒரு அனர்த்தம் நடந்துருத்துன்னா என்ன பண்றதுன்ற எண்ணமும் அவளுக்கு இருந்துட்டே இருந்துருக்கு. அதனால ஹனுமார் போய் சொன்னேரோ ராமரால தன்னை மீட்டு அழிச்சுண்டு போகக்கூடிய அளவுக்கு சக்தி கல்பிக்க முடியறதா உண்டு பண்ண முடியறதா இல்லையா, இப்படி எல்லாம் பலவிதமான விசாரங்கள். அந்த விசாரத்தினால தலைய தொங்க போட்டுண்டு உட்காந்துருக்காளாம் சீதா பிராட்டி. மலானம் சோகாத்வதன கமலம் கிஞ்சிதுன்னம் யபீரு, அப்படியே முகம் மொத்தம் வாடி போயிட்டு
தாமர புஷ்பம் மாதிரி முகத்தோட சீதா பிராட்டி இருந்தாலும் கூட அந்த கஷ்டத்தினால மனசுல இருக்கிற கஷ்டம் விசாரம் என்ன நடக்குமோ என்ன நடக்குமோ அடுத்த க்ஷணத்துல என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நிலை. அப்படி இது எல்லாத்தையும் பார்த்து மனசுல நினைச்சு நினைச்சு பார்த்தோம்னா அவளுக்கு ஒரு பெரிய விசாரம் வந்துட்டான். அந்த விசாரத்தினால முகமே வாடி போயிட்டான். நாதம் சோகாத்வதன கமலம் வதன கமலம். பிராட்டியினுடைய திருமுக மண்டலம் தாமர புஷ்பம் போல போல இருக்குன்னு சொல்றதுல அதுல என்ன ஒரு சந்தேகம் என்ன? அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அப்போ அவ ரொம்ப கஷ்டத்தோட இருந்துருக்கான், மனசுல சிரமத்தோட இருந்துருக்கான். அதனால கொஞ்சம் தலைய தொங்க போட்டு என்ன நடக்குமோன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற ஒரு சமயம் மத்வரஸ்தாவ பிரவண மதசா மானயேத்வாம் சா மைதிலி மானயேத்வாம் ஒன்ன கௌரவிப்பாள். ஏன் மத்வரஸ்தாவ பிரவணம் மத் பிரஸ்தாவ ராமர் விஷயத்தை போய் சொல்ல போற இங்க சொல்லச்சே எப்படி ஆரம்பிக்கணும்ன்றதெல்லாம் சொல்ல போறேன். ராமரே நீ எங்க போய் என்ன மாதிரி ஆரம்பிக்கணும்ன்றதெல்லாம் ஹம்சத்துண்ட சொல்லி அனுப்பிக்க போறேன். இப்படி ராமரை பத்தி வார்த்தைய கேட்ட உடனேயே அவளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. போன ஸ்லோகத்திலேயே சொன்ன பத்யோர் தேவி பிரணய சச்சிவம் வித்தி தீர்காயுஷோ மாம் ஜீவாத்தும் தே ததமனகம் தஸ்ய சந்தேஷ மந்தஹாம். ஹே தேவி, தீர்காயுஷா பத்யுஹு பிரணய சச்சிவம் மாம் வித்தி அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்ப வரைக்கும் தீர்காயுஷாக இருந்திருக்கிற உன்னையே எப்பவும் நினைச்சின் இருக்கிற ராமனுடைய நண்பனாக என்னை நீ அறிந்து கொள்ளு ஆரம்பிக்கிற. அப்போ இந்த ராமனுடைய நண்பன்னு சொல்லி தன்னுடைய பர்த்தாவுடைய சம்பந்தத்தை சொல்லி சொல்லிக்கிறதுனால ஹம்சத்தினிடத்துல ஒரு பிரீத்தி ஏற்படுறதான். மத் பிரஸ்தாவ பிரணவம் பிரவணம் மதசா மைதிலி மானயே துவாம் சா மைதிலி. மைதிலி அகாத மேதேசிச்ச மைதிலேஷுன்னு மைதில தேசத்துல இருக்கிறவாள்லாம் ரொம்ப ரொம்ப மேதாவிகளாம். அதுல வந்து இங்கிதாஸ்து கௌசலாகன்னு சொல்லி ஒவ்வொரு தேசத்துக்காரால ஒவ்வொரு பிரகாரமா சொல்லின்னு இருக்கா. மைதில தேசத்து எல்லாருமே மைதில தேசத்துல பிறந்தவா எல்லாருமே ரொம்ப ரொம்ப மேதாவிகள் அப்படின்னு சொல்லி சொல்ற. இன்னைய நவீன நியாயம்னு சொல்லி சொல்றமே கதாதர அவர் தான் இதுக்கெல்லாம் மூல காரணம். அவர் மைதில தேசத்தை சேர்ந்தவர் தான். அவர்லாம் அந்த மைதில தேசத்துக்கான ரொம்ப சூட்சமானவா. அவ ஒரு துளி உண்டு அந்த முகத்தை பார்த்தே நம்மளுடைய ஒரு எண்ணத்தை சொல்ற வரான்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிற சாமர்த்தியம் உடையவ. இப்ப மைதிலியாச்சே அந்த தேசத்தை சென்று பகுமேதாகி மைதிலாகலாம் சொல்லி சொல்ற. அப்படிப்பட்டவள் சீதா பிராட்டி. ஆகையால அந்த பிரியத்தையும் ஹிதத்தையும் சொல்லுகின்ற ஜனங்களுக்கு ஜனங்கள் விஷயத்துல எப்படி நடந்துக்கணும்ன்றது அவளுக்கு தெரியும். அது ஆகையால அவள் கண்டிப்பா ஒன்னம் மானைய ஒன்ன கொண்டாடுவாள். அதுல ஒண்ணும் சந்தேகமே கிடையாது. அதே சமயத்துல அந்த கொண்டாட்டம் எப்படி இருந்துட்டு இருக்கும் அப்படின்னா அப்படி தலையை தூக்கி பார்ப்பாளாம். கிஞ்சித் உன்னம்ய
தீரு ம்ளானம் ஸ்லோகாத் வதன கமலம் கிஞ்சித் உன்னம்ய பீருஹு. தலை கொஞ்சம் தூக்கி பார்ப்பாளாம். இது பார்க்கறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ராமருடைய வார்த்தை, ஜனக மகாராஜாவுடைய வார்த்தை, இந்த வார்த்தையெல்லாம் இருக்கிறது ஒண்ணு. அதே சமயத்துல அவளுக்கு ஒரு பெரிய பயமும் இருந்துருக்கான். என்ன பயம் அப்படின்னா, இது பட்சிகள் தானே வார்த்தை பேசுறது, இங்க இருக்கிற ராட்சசிகள்லாம் கூட ரூபாந்தரத்தை எடுத்துட்டு ஏதானா வார்த்தை பேசுறாளோ என்னமோ, ராவணன் வந்து சொல்லிட்டு போயிருக்கான், ஒரு மாசத்துக்குள்ள இவளை சரிப்படுத்தணும்னு சொல்லிட்டு போயிருக்கான். இப்ப அதுக்காக நேர்முகமாக மிரட்டுறா, வேற முகமாக வேற வார்த்தைகளை சொல்லி இவளுக்கு ஒரு மோகத்தை ஏற்படுத்துறதுக்காக சொல்ற வார்த்தையோ என்னமோன்னு, அதுவும் ஒரு பயமா. ஆகையால கொஞ்சம் அந்த தலையை நிமிந்து அப்படி பார்க்கறாளாம். சதஸ்தாவக்ர கேசாந்தா சுகேசி கேச சம்ருதம் உன்னம்ய வதனம் பீருஹும் சிம்சுபா விரக்ஷமைக்ஷதா. சிறிய திருவடி ராஜா தசரதோ நாம ரசகுஞ்சர வாஜ்பான்னு சொல்லி ஆரம்பிச்சு, தசரத சக்கரவர்த்தியினுடைய வம்சத்தின் பெருமையை சொல்ல ஆரம்பிக்க செய்ய, அதை கேட்டுட்டு அவ கொஞ்சம் தலையை நிமிந்து பார்த்தாள்னு சொல்லி சொல்ற. உன்னம்ய வதனம் பீருஹு சிம்சுபா விரட்சம் ஐட்சத்தன், இவ பயந்துண்டே அந்த சிம்சுபா விரட்சத்தை பார்த்தாள்னு சொல்ற மாதிரி, அதே மாதிரி மத் பிரஸ்தாவே ராமனுடைய பிரஸ்தாவும் வரைச்சு மத் விருத்தாந்தத்தை சொல்லச்சு. ஆகையால மத் விருத்தாந்தத்துல சொல்லி சொல்ற ஆரம்பியோன்னே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வரும். சந்தோஷத்தினால அவ திரும்பி பார்ப்பா. நிசம்ய சீதா வச்சனம் கபேஷ திசிஷ்ட சர்வா பிரதிஷ்ட வீட்ச ஸ்வயம் பிரகர்ஷம் பரமஞ்சகாம சர்வாத்மனா ராமமனுஸ்மரந்தின்னு சொல்லி சொல்ற. குரங்கு வார்த்தை பேசச்சேயே அவ சீதா பிராட்டி, இந்த பக்கத்துல இருந்து இந்த சப்தம் வருதா, அந்த பக்கத்துல இருந்து சப்தம் வருதா அப்படின்ட்டு எல்லா பக்கமும் பாக்குறாளாம். இந்த கபிமுகமாக சொல்ற வார்த்தையை காட்டலாம் ஹம்சமுகமாக சொல்ற வார்த்தை இன்னும் ரமணீயமாக இருந்துட்டு இருக்கும், அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அந்த ஹனுமாருடைய வார்த்தைய கேட்ட மாத்திரத்தினாலேயே எல்லா பக்கத்திலயும் ஸ்வயம் பிரகர்ஷம் பரமஞ்சகாமன், இப்படி இத்தனை ராட்சசிகளோட சூழ்ந்திருக்கிற காலத்துல, ராவணனையே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கிற காலத்துல, கர்ண கொடூரமாக வார்த்தைகளை, கடூரமான வார்த்தைகளை கேட்டு இருக்கிற ஒரு சன்னிவேசத்துல, ஒரு இனிமையான வார்த்தை ராமனை பத்தி சொல்ற வார்த்தை வந்ததுன்னாக்க யாருக்குதான் சந்தோஷம் இருக்காது? அதோட சர்வாத்மனா ராமமனு ஸ்மரந்தின்னு அவ வந்து ராமனையே நினைச்சுண்டு அவ இருந்திருக்க. நைசாபஸ்தி இவள் அங்க இருந்திருக்கிற நிறைய அசோகவனன்றது சாதாரண இடம் இல்ல, நிறைய அந்த விருட்சங்கள் எல்லாம் பழமும் புஷ்பமும் அப்படியே கூத்து தொங்கறது, பாக்கிறதுக்கு ரமணீயமா இருந்துருக்கு. அது எதையுமே பார்க்கல, அவளுடைய பார்வை எண்ணம் மொத்தம் ராமமேவான்னு ஸ்மரந்தின்னு ராமனையே நினைச்சுட்டு இருக்கிறதுனால அவ கண்ணுல எதுவுமே புலப்படல. அவ கண்ணை திறந்துட்டு இருந்தா கூட அவ கண்ணுல எதுவுமே புலப்படலைன்ற ஒரு சன்னிவேசத்துல இந்த ஒரு வார்த்தை கணக்கு கேட்டாள்னாக்க, ராமன் விஷயமாகவும் தன்னுடைய பிறந்தாத்து விஷயமான சந்தேசத்தை கேட்கச்சே அவளே திரும்பி பாப்பா. கிஞ்சிதுன்னம்ய பீருஹும் அந்த ஸ்தோஷாதமிருதலஹரீ லப்த சப்ரம்மச்சரியை அம்போஜானாமுஷசிமிஷதாம் அந்தரங்கைரபாங்கை. எல்லா தேவதைகளும் எனக்கு வேணும் எனக்கு வேணும்னு பிரார்த்திக்கின்ற சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் உன் மேல விழப்போறது, அதுதான் இந்த இடத்துல சொல்லி சொல்ற உத்தரார்த்தத்தினால. அந்தஸ்தோஷாத்
மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்படுறது. அந்த சந்தோஷத்தோட கூட இப்படி தலைய தூக்கி சிம்சுபா விருட்சத்து மேல இருக்கிற ஒன்ன பார்க்க போற. அந்த தாயாருடைய கட்டாட்சம், சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கணும். அமிர்த லஹரி லப்த சப்ரம்மச்சரியை அம்போஜானாம் உஷசி மிஷதாம் அந்தரங்கை ரபாங்கை. அந்தரங்கைஹி அபாங்கைஹி. இப்ப இவருக்கு ஹம்சத்துக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்க போறது. எந்த விதமான சன்மானம் கிடைக்க போறதுன்னா சீதா பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைக்கிறது இருக்க, அதுதான் பெரிய சன்மானமா. யாராவது ஒருத்தர் மேல அந்த பெருமாள் பிராட்டியினுடைய கட்டாட்சம் கிடைச்சிருத்தோம்னாக்க அவள்லாம் இந்திர பதவி அடையிறா, பிரம்ம பதவி அடையிறா, சொர்க்கலோகத்தை அடையிறா, இப்படி எத்தனை எத்தனையோ ஐஸ்வர்யங்களை எல்லாம் பெறுகிறார்களாம். அந்த ஒன்னு ரெண்டு கட்டாட்சத்துக்காகவே இத்தனை தேவதைகளும் ஏங்குறாளாம். அதே பிராட்டியினுடைய கட்டாட்சம் அபாங்காக பூயாம்சாகான்னு எப்ப பார்த்தாலும் பெருமாள் மேலேயே விழுந்துட்டே இருந்துருக்கு. அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கையரை மார்பான்னு அந்த தாயாருடைய கட்டாட்சம் பெருமாள் மேல எப்பவுமே விழுந்துட்டு இருக்கான். அதனால அவர் பரபிரம்மமாக ஆயிட்டேறான். மீதி பேருக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பாக்கியம் பெருமாளுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சொல்ற பட்டர் சொல்ற. அப்ப பெருமாளுக்கு தெரியும் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினுடைய பெருமை தெரியும். அத்த காட்டிலும் ஒரு பகுமானம் வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த கட்டாட்சம் விழுந்துருத்துனாக்க அதுதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு பகுமானமாக நாம ஒவ்வொருத்தரும் நினைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதனால சொல்லி சொல்ற அந்த கட்டாட்சம் எப்பேற்பட்டதுன்றத சொல்லி சொல்ற. லப்தச பிரம்மச்சரியைஹி. பிரம்மம் பிரம்மசப்தத்தினால வேதத்தை சொல்றது. பிரம்மச்சரியம்னாக்க வேதாத்தியனம் பண்றது இருந்துருக்க அது இருக்கு. இப்போ சப்ரம்ம அப்படின்னு சொல்லச்சு, சப்ரம்மச்சரிய சப்ரம்மச்சாரின்னு சொன்ன கூட அத்தியனம் பண்றவா அப்படின்னு சொல்லி சொல்ற வழக்கம். இவெல்லாம் சப்ரம்மச்சாரிகள் அப்படின்னாக்க தன்னோட கூட வாசிக்கிறவா, தன்னோட கூட அத்தியனம் பண்ணினவா அப்படின்னு சொல்லி சொல்ற. அதாவது அதே மாதிரி சமானஞ்ச தத்து பிரம்மச்சரியஞ்ச அப்படின்னு கர்மதாரிய சமாசம் பண்ணி அந்த பிரம்மச்சரியம் வேதாத்தியனம் பண்றதுன்றது ரெண்டு பேருக்கும் சமானமாக இருந்திருக்குன்னு சொல்லி சொல்றோம். அந்த மாதிரி சகசப்த சதிருஷமாக இந்த இடத்துல வரைச்சு லப்தச பிரம்மச்சரியைஹி என்ன அமிர்த லஹரி லப்த சப்ரம்மச்சரியைஹி. அமிர்தம் அமிர்தத்தினுடைய லஹரி திவலைகள் இது அதுவே போறோம். அதோட கூட சப்ரம்மச்சரியம் அப்படின்னாக்க அதோடு சேர்ந்து உண்டானது, அதுக்கு சமானமானவை அப்படின்னு அர்த்தம். பிராட்டியினுடைய கட்டாட்சங்கள், அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் இருந்ததுன்னா அமிர்த பானமே பண்ண வேண்டாம். அமிர்த பானம் பண்ணாக்க என்ன ஒரு விசேஷம் ஏற்படுமோ அது எல்லாம் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சத்தினாலேயே ஏற்பட்டு போயிடும். அப்பேற்பட்டது பிராட்டியினுடைய கட்டாட்சம். இது முதல்ல அம்போஜானாம் அம்போஜானாம் உஷசி மிஷதாம் அந்தரங்கை ஹிரபாங்கை. உஷசி மிஷதாம் அம்போஜானாம். இந்த காலங்கார்த்தால அந்த சூரியோதயம் ஆகிற காலத்துல அந்த உஷ காலத்துல அந்த சூரியன் வந்த உடனே அந்த தாமர புஷ்பங்கள்லாம் மலர்றது. அந்த தாமர புஷ்பங்கள் மலர்ன அது பார்க்கறது எவ்வளவு ரமணீயமா இருக்கு. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கான் பிராட்டியினுடைய திருக்கண்கள். அதுக்கு அந்தரங்கைஹி அபாங்கைஹி. அதுக்கு ரொம்ப ரொம்ப அந்தரங்கைஹி தத்துல்யகின்னு அர்த்தம்.
அந்தரங்கம்னா ஆப்த தமாள், அவளுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல அந்த காலங்கார்த்தால பிரத்யூஷத்துல ஒரு மலர்கின்ற தாமர புஷ்பத்துக்கு சமானமாக இருந்திருக்கிற அபாங்கைகி கடாட்சைகி மானையே பூஜையே உன்ன சபகுமானம் பூஜையே, அந்த கட்டாட்சங்களாலே உன்னை கௌரவிப்பாள்னு சொல்லி சொல்றன்னா, சீதா பிராட்டி தலையன் நிமிர்ந்து பார்க்க போறா, அந்த தலையன் நிமிர்ந்து பார்க்கச்சே அந்த கட்டாட்சம் உண்மையில விழ போறது. இதுதான் ஒவ்வொருத்தரும் ஏங்குற ஒரு விஷயம். என்னன்னு கேட்டா நானே அதுக்கு தான் ஏங்கிட்டு இருந்துட்டு இருக்கேன். இப்ப இத்தனை நாளா அந்த கட்டாட்சம் இல்லாத போயிடுத்து, இப்போ எனக்கு அந்த அப்ப உனக்கு அந்த கட்டாட்சம் எப்ப வரப்போறது எப்ப வரப்போறதுன்னு நான் ஏங்கிட்டு இருக்கச்சே, எனக்கு முன்ன உனக்கே வரப்போறது. அப்படி ஒரு விஷயம், ஒரு கால விசேஷத்துல ஹனுமானுக்கு அது கிடைச்சது, அந்த மாதிரி உனக்கு கிடைக்க போறது. சா தெரிய கூர்த்தஞ்ச ததா பியதஸ்தாத்து நிரீக்ஷமானா தம் அச்சிந்திய புத்தி ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்தியம் வாதாத்மஜம் சூரியமிவோதயஸ்தம். வால்மீகி சொல்லி சொல்ற ஹனுமார பார்க்கச்சே சீதா பிராட்டி எப்படி பார்த்தோம், சா தெரிய கூர்த்தஞ்ச ததா பியதஸ்தாத்து, குறுக்கையும் நெடுக்கையுமா பாக்குறாளாம், மேல பாக்குறாளாம், கீழே பாக்குறாளாம். நிரீட்சமானா தம் அச்சிந்திய புத்தி, நினைச்சே பார்க்க முடியாத ஹனுமாருடைய ஒரு சேஷ்டித்தங்களை அது யாராலையுமே எண்ணி பார்க்க முடியாததாக இருந்திருக்கிறது. எப்படி அங்கேருந்து சமுத்திரத்தை கடந்து வந்த விஷயம் எல்லாவற்றையும் நினைச்சிருந்து, ததர்ஷ பிங்காதிபதே ரமாத்தியம், சுக்ரீவனுடைய மந்திரியான வாதாத்மஜம் வாயுகுமாரான ஹனுமார, சூரியமிவோதயஸ்தம் உதய காலத்து சூரியன் மாதிரி பார்த்தா அப்படின்னு சொல்லி சொல்ற. அப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா ராம பிரஸ்தாவம் ஏற்படுபடினால சீதா கட்டாட்சம் இருந்துருக்க, அதுதான் சம்மான், அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அந்த ராமனுக்கே கிடைக்காத ஒரு பாக்கியம், ஹனுமாருக்கு கிடைச்ச ஒரு பாக்கியம் உனக்கு கிடைக்க போறது. எதுக்காக நான் ஏங்கின்னு இருக்கணும் அது உனக்கு கிடைக்க போறது. இத்த காட்டிலும் உன்னை கௌரவப்படுத்துறதுக்கு வேற எதுவுமே கிடையாது. அப்படி உன்னை கௌரவப்படுத்த பிரகர்ஷேன அவருத்தாதான ருக்மிணி ருக்மிணி கல்யாணம் எல்லாம் நிச்சயதார்த்தம் ஆயிப்போச்சு, சேதுராஜாவனோட கல்யாணம், சிசுபாலனோட கல்யாணம் நடக்க போறது. கண்ணனுக்கு சந்தேசத்தை அனுப்பிச்சிருக்கா, உன்னையேதான் நான் நினைச்சிட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் ஆக போறதுன்னு. அந்த கல்யாணத்துக்கு உண்டான காரியங்கள்லாம், ஜாத்தகாதி விரதாதிகள்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, ஒரு பிராமணனை விட்டு அனுப்பிச்சிருக்கா, நீ போய் இந்த சமாச்சாரத்தை சொல்லுன்னு. எந்த பக்கத்துலயும் சுத்தி 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 பார்த்துட்டு இருக்கா, அந்த பிராமணன் எதனா வந்து திருப்பி சமாச்சாரம் சொல்ல போறா, சொல்லுவேரா, வருவேரா, எங்க இருப்பேர் எங்க இருப்பேர்னு தெரியாத முடிச்சுட்டு இருக்கா. அப்ப பார்த்து ராமர் அந்த பிராமணர் வந்து சமாச்சாரத்தை சொல்ற, நான் கண்ணன் சொல்லிட்டேன், கண்ணன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டே அப்படின்னு சொல்லி சொல்ற. அதுக்கு எதனா ஒரு பிரதிகாரம் எதனா பண்ணணுமே, என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு கை கோப்பினாலும் அவ்வளவுதான், வேற ஒண்ணும் பண்ணலையா. நனாம சார்ந்து இந்த கை கூப்பிடுறது தவிர வேற ஒன்னும் பிரதீகாரம், அவ பண்ண உபகாரத்துக்கு, அந்த பிராமணன் பண்ண உபகாரத்துக்கு வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல பாகவதத்துல சொல்ற. அந்த மாதிரி இங்க சீதா பிராட்டிக்கு ராமர் விஷயமான ஒரு சந்தேகம், ராமர் விஷயமான சமாச்சாரத்தை, நான் ராமனுடைய ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பன்னு சொல்லிண்டு ஹிதத்தையும் பிரியத்தையும் சொல்ற இந்த ஹம்சத்துக்கு எப்படி கௌரவப்படுத்துறதுன்னாக்க, தன்னுடைய கட்டாட்சத்தினாலதான் கௌரவப்படுத்தணும்னு, இதை காட்டிலும் பெரிய கௌரவம் வேற எதுவும் இல்லைன்னு தீர்மானம் பண்ணி, அந்த தாமரப்பூ போன்ற திருக்கண்களால உன்னை பார்க்க போற, அந்த கட்டாட்சம் தான் உனக்கு பெரிய கௌரவத்தை உண்டு பண்ணும் என்று
ஒரு ஹம்சத்துக்கு ஏற்பட போகின்ற ஒரு பாக்கியத்தை ராமர் முன்கூட்டியாகவே சொல்ற. நம்ம எல்லாருக்கும் அந்த பிராட்டியினுடைய கட்டாட்சம் எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். இதுல பார்த்தோம்னா ஸ்ரீஸ்துதியில சொல்ற ஒரு பாதம் அப்படியே வந்திருக்கு. அம்போஜானா முஷசி முஷதாம் மந்தரங்கை ரபாங்கைஹி எஸ்யாம் எஸ்யாம் திசி விஹரதே தேவி திருஷ்டி ஸ்ததியாகலாம் இப்படிலாம் சொல்லி அந்த ஸ்ரீஸ்துதி அப்படியே அந்த ஒரு பாதம் அப்படியே வந்திருக்கு. கர்மே தாபத்ரய வரித்தே காடதத்துவம் கணம்மான் ஆகிஞ்சின் கல்விதமனகைஹி ஆத்ரயேதா கட்டாட்சைஹின்னு சுவாமி தேசிகன் பிரார்த்தனை பண்ற. உன்னுடைய கட்டாட்சங்கள்னால என்ன நினைக்கணும்னுட்டு அந்த கட்டாட்சம் உனக்கு கிடைக்க போறதுன்றத சொல்லி பெருமைப்படுத்துற. இது மூலமாக அந்த கட்டாட்சத்தை மீண்டும் மீண்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு நிறைவு செய்கிறேன். கவிதார்க்கேக மாய கல்யாண குணசாலினே சிமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமகம்.